ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக முருகனை மட்டுமல்ல எம்ஜிஆரையும் கையிலெடுக்கிறார்கள். இது ஆபத்தான. சனாதன சக்திகளை எதிர்ப்பதில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறோம். எனக்கு பாதுகாப்பு கோரி நான் மனு கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்பு கோரி மனு கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் ஏன் 10% 7.5% குறைத்தார் என்று தெரியவில்லை. மோடி தலைமையிலான அரசுக்கு இந்த ஏழை எளிய மக்கள் படிப்பதை விரும்புவதில்லை. இடஒதுக்கீடு தரமாட்டார்கள். அற்பமான அரசியல் வடநாட்டிலே செய்ததைப் போல தமிழ்நாட்டிலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அதிமுக இடம் கொடுத்து விடக்கூடாது. திமுக தலைமையிலான கட்சிகள் உறுதியாக இருந்து அதை எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனாலும் ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக முருகனை மட்டுமல்ல எம்ஜிஆரையும் கையிலெடுக்கிறார்கள். இது ஆபத்தானது. கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு செய்வேன். இரண்டு மனுக்களையும் பெற்றுக்கொண்டார், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். உங்கள் மீது மட்டும் பாஜகவுடைய அனைத்து கோணங்களும் இந்த சமீபத்தில் திரும்பி இருக்கு. இந்த சாதி மத அரசியல் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது புதியதாக சேர்ந்தவங்களை விட்டு பேச வைக்கிறது, இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் நடத்த அரசியலுக்காக செய்கிறார்கள், ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. சாதிய மதவாத சக்திகளை, சனாதன சக்திகளை எதிர்ப்பதில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறோம். அது எந்த மாறுபாடும் இல்லை, முரண்பாடும் இல்லை. பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இரண்டு மனுக்களையும் வாங்கி கொண்டார். பொறுமையாக நான் சொல்வதை கேட்டார். இரண்டு மனுக்களில் உள்ள விவரங்களை நான் விளக்கமாக சொன்னேன். அமைதியாக கேட்டுக்கொண்டு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். மாவட்டங்களுக்கு நீங்கள் செல்லும் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறாங்க. காவல்துறையில் பாதுகாப்பு அனுப்புறீங்களா? எனக்கு பாதுகாப்பு கோரி நான் மனு கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்பு கோரி மனு கொடுத்திருக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியிலே 7.5% இடஒதுக்கீடு தருவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதற்கு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருந்தது. சொல்லப்போனால் ஜஸ்டிஸ் கலையரசன் அவர்களின் தலைமையிலான குழு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% தரலாம் என்று பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏன் 10% 7.5% குறைத்தார் என்று தெரியவில்லை. அதை முதல்வர் விளக்க வேண்டும். எதற்காக அது குறைக்கப்பட்டது என்பதை சொல்ல வேண்டும். ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பிய நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் முதன் முதலில் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஏற்கனவே இப்படி ஒரு பிரசிடென்ட் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஊரகத்தை சார்ந்த, அதாவது ரூரல் கிராமப்புறங்களை சார்ந்த மாணவர்களுக்கு பொறியியலிலும் மருத்துவத்திலும் படிப்பதற்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தினார். நடைமுறையில் இருந்தது. அதற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதை 25 விழுக்காடாக உயர்த்தினார். அப்படி உயர்த்தும் போது அர்பன் ஸ்கூல்ஸ், நகர்ப்புறத்தில் உள்ள பள்ளியை நடத்தக்கூடிய தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கிலே தமிழக அரசு நகர்ப்புற மாணவர்களிடமிருந்து கிராமப்புற மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்கவில்லை, தெளிவுபடுத்தவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. எனவே வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்துவிட்டது. அதனால் அந்த 25 விழுக்காடும் இல்லாமல் போய்விட்டது. அரசுக்கு ஆணை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்று அது சொல்லவில்லை. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ப்ரூவ் பண்ணவில்லை என்றுதான் அந்த ஆணைக்கு ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், அரசாங்கம் ஆணை பிறப்பிக்க அதிகாரம் உள்ளது. எனவே 7.5% ஆளுநரிடத்திலே போய் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆளுநர் என்பவர் யாரும் இல்லை, அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்ட். அவர் மோடி சொன்னால்தான் கையெழுத்து போடுவார். மோடி தலைமையிலான அரசுக்கு இந்த ஏழை எளிய மக்கள் படிப்பதை விரும்புவதில்லை. இடஒதுக்கீடு தரமாட்டார்கள். சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே இவர்கள் இதை கிடப்பில் தான் போடுவார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் என்றாலே சாதாரண மக்கள், சாமானியமான மக்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், வண்டி வாகனம் இழுக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சாதாரண குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள் அரசு பள்ளிகளில், கார்பரேஷன் ஸ்கூலில். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை மோடி விரும்ப மாட்டார். மோடி விரும்பவில்லை என்றால் பன்வாரிலால் விரும்ப மாட்டார். எனவே அவரிடம் போய் நீங்கள் ஏன் கெஞ்ச வேண்டும், அவரிடம் ஏன் தொங்க வேண்டும்? அரசாணை பிறப்பியுங்கள். ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது. திமுக ஆட்சியில் அப்படி போடப்பட்டு நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கடந்த அக்டோபர் 20 ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். நேற்று தமிழக அரசு துணிந்து இந்த முடிவை எடுத்திருப்பதை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அதை 10% நோட்டிஃபிகேஷன் அனுப்ப வேண்டும், அது விட வேண்டும். அரசாணையை மாற்றி அறிவிக்க வேண்டும். ஜஸ்டிஸ் கலையரசன் குழு பரிந்துரைத்தபடி 10%
அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன்.